வெல்கம் டு ப்ளே வித் சயின்ஸ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்ச் 13. இன்றைக்கி ஹிஸ்ட்ரியில் நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான ரெண்டு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இருக்க நம்ம அத்தனை பேருக்குமே தெரியும் டிரைவிங் லைசன்ஸ்னால் என்ன, எதுக்கு நமக்கு டிரைவிங் லைசன்ஸ் தேவை அப்படின்னு. ஆஸ் ஃபார் டிராஃபிக் ஆக்ட், நம்ம வந்து ஒரு வாகனம் வந்து இயக்கணும்னா நமக்கு வந்து அதுக்கு லைசன்ஸ் கண்டிப்பாக தேவை. ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் ஒரு வாகனம் இயக்கிறது சட்டப்படி குற்றம். பட் இதெல்லாம் எங்கேருந்து தோணுச்சு, யார் இப்படி லா ஃபார்ம் பண்ணால், யார் இப்படி ஒரு ஃப்ரேம் பண்ணி அது கீழே கொண்டு வந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒன்ஸ் அப்பான் அ டைம் பிரிட்டிஷ்காரனோட ஆட்சி கீழே இருந்தப்போ இதை பிரிட்டிஷ்காரன் தான் கொண்டுறான். ஸோ பிரிட்டிஷ்காரன் இதை எப்போ கொண்டாட்டான்னு பார்த்தீங்கன்னா, 1934 டிராஃபிக் ஆக்டை அவன் கிரியேட் பண்ணுறான். அவன் நாட்டில் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1935 மார்ச் 13 இன்றைக்கு டேட்டில் அவங்க வந்து முதல் டிரைவிங் டெஸ்ட்டை வச்சு ஒருத்தருக்கு டிரைவிங் லைசன்ஸும் கொடுக்குறாங்க. சேம் த டே அவங்க டிரைவிங் லைசன்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. அது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் ஆர் பீரி அப்படின்றவர் தான் முதலாக டிரைவிங் லிஸ்ட்டில் பாஸ் ஆகி டிரைவிங் லைசன்ஸ் வாங்கின முத மனுஷன் அவர். பிரிட்டிஷ் கண்ட்ரியில் அவர் எவ்வளோ காஸ்ட்டு கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணார்னா, அன்னைக்கு அது பெரிய காசு, பட் இன்றைக்கி யோசிச்சு பாருங்கள், வெறும் 7 சென்ட் தான் அவர் பே பண்ணார் அவரோட டிரைவிங் லைசன்ஸுக்கான. இன்றைக்கி நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், அப்போலோ 9 பற்றினது. அப்போலோ 9 ஆல்ரெடி மார்ச் 3 அன்னைக்கு பூமியிலேருந்து விண்வெளிக்கு ஏவப்பட்டது, விண்வெளி சோதனைக்காகன்னு நம்ம பார்த்தோம். ஸோ அதிலேருந்து சரியாக 10 நாள் கழித்து மார்ச் 13 இன்றைக்கி டேட்டில் தான் அதோட மிஷனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 3 ஆராய்ச்சியாளர்களோடு நல்லபடியாக பூமிக்கு திரும்பிச்சு. இந்த அப்போலோ 9 தான் அப்போலோ 11 மூலமாக நீல் ஆம்ஸ்ட்ராங்கும் அவரோட டீமும் நல்லபடியாக விண்வெளியில் போய் இறங்குறதுக்கும், அவர்கள் சோதனையை நல்லபடியாக கம்ப்ளீட் பண்ணி அவர்களும் நல்லபடியாக பூமிக்கு திரும்பி வரவும் ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. அப்போலோ 9 விண்வெளி ஆராய்ச்சியில் ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை கொண்டு வந்துச்சுன்னே சொல்லலாம். இதோட இன்றைக்குரிய வீடியோ முடிஞ்சு போச்சு. தொடர்ந்து இதுபோல் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு தொடர்ந்து எங்கள் சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். டெஃபினட்டாக அதை எங்கள் வீடியோவில் எடுத்துகிட்டு வருவோம். தேங்க்யூ.